ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் அவுட்டோரில் எடுக்கிறேன் ஸோ இது வந்து காவேரி ஆறு இந்த பக்கம் அப்படி இருக்கிறது வீடு ஸோ வீட்டு பக்கத்தில் ஆறு இருக்குது ஸோ ஆறு எப்போயுமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நானும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன் ஸோ என்ன நடந்தாலும் ஆறு அது போக்கில் போயிட்டே இருக்கும் அது இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும் எப்படியாவது போய் அது கடலில் போய் சேர்ந்துடும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் நமக்கு துன்பம் வரும் நமக்கு டிஸப்பாயின்மெண்ட் வரும் நமக்கு எந்த ஏமாற்றம் வரும் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க ஸோ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்ய முடியாத ஒரு கால சூழல் ஏற்படும் இந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம பெரிய பெருசாக எதுவும் பொருட்படுத்தாமல் நம்ம இந்த ஆறு மாதிரியே நம்ம நம்ம வழியை வகுத்து நம்ம போட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் டீன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறவங்க கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லை சார் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு இருக்காங்க பார்த்துக்கணும் அதனால் என்னால் டெஸ்ட் எழுத முடியல இல்லை சார் எனக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து எனக்கு டைம் சரியாக இல்லை அதனால் டெஸ்ட் எழுத முடியல இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து ஒரு வகையான உங்களை நீங்களே சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு பொய் தான் ஏன்னா யாருக்குமே டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லவே முடியாது சாப்பிட்றதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குது தூங்குறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குது வீட்டில் வந்து டிவி பார்க்குறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குது ஃபோன் ஓடுகிறதுக்கான டைம் இருக்குது அந்த டைமை இது கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க ஸோ பத்து எட்டு மணி நேரம் தூங்குறீங்களா ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் நான் ஆறு மணி தான் தூங்குறீங்களா நாலு மணி நேரம் தூங்கினா போதும் ஸோ அதனால் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை அதனால் இது பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஒரு வீண் புலம்பல்கள் வந்து கண்டிப்பாக வெற்றியை நோக்கி அந்த இலக்கு நோக்கி நம்மளை நகர்த்தாது ஸோ இந்த ஆறு மாதிரி எந்த விதமான ரீசனும் சொல்லாமல் அந்த இலக்கை நோக்கி போங்க ஸோ வெற்றி அடைங்க எந்த காரணத்தையும் சொல்லாதீங்க ஏன்னா இங்கே காரணங்களை வந்து யாருமே கேட்கறதுக்கான ரெடியாகவே இல்லை உங்கள் வெற்றியை மட்டும் மட்டும்தான் அந்த உலகம் ரெடியாக இருக்கே தவிர உங்கள் தோல்விகளையோ உங்கள் காரணங்களையோ உங்கள் அழுகையோ உங்களை நம்ம புலம்பல்களையோ பார்க்குறதுக்கு இந்த உலகம் தயாராகவே இல்லை நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே ஒரு திரைப்படத்திலோடுன்னு நினைக்கிறேன் ஸோ வெற்றி அடைஞ்சிருமேன்னு சொல்லாது அந்த உலகம் நம்பாது வெற்றி அடைஞ்சிட்டு பேசு நீ பேசுகிற எல்லாத்தையுமே இந்த உலகம் நம்பும் அதுதான் வந்து உண்மையான ரியாலிட்டி ஸோ அதனால் வெற்றியை நோக்கி நகருங்க டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க இனி வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒர்க்கிங் டே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு டே தான் ஸ்டடி டே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இனி இனி வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஒரு முட்டா முட்டால் வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒரு வாட்டியாவது டிஎம்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றியும் என்ன சப்ஜெக்ட் படிக்கணுன்றத ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒரு வாட்டியாவது நீங்கள் நினச்சிட்டே இருக்கும் அப்படி நினைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க அந்த நினப்பை உங்களை புக்கை நோக்கி நகர்த்தும் அந்த நினைப்பே உங்களை புக்கை நோக்கி தான் அந்த அந்த நினைப்பே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வெற்றி நோக்கி நகர்த்தும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஆத்தங்கரையில் நான் வந்து எடுக்கிறேன் ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து முழுசாக ஒரு நாலு டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டாக பை ஒன்றா எழுதுங்க கமெண்ட்டில் வந்து உங்கள் மார்க்கை தெரிவிங்க லைக் போட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் எழுதுறீங்க அப்படின்றத எனக்கு தெரிய வரும் ஸோ மீண்டும் மீண்டும் டிஸப்பாயின்ட் பண்ணாமல் உங்களோட முழு உழைப்பையும் முழு அர்ப்பணிப்பையும் காமிங்க ஏன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் வெற்றிக்கு அது மட்டும்தான் முக்கியம் ஸோ நான் மறுபடியும் அடுத்த வழியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ